சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய வருமான வரித்துறை சோதனைகளில் சினிமா பைனான்சியர் அன்புச்செழியின் வீட்டில் கிடைத்த 77 கோடி ரூபாய் தான் மிகப்பெரிய கேட்ச். ஆனால் அவ்வளவு பணம் வருமான வரித்துறையிடம் சிக்கியது பற்றி அன்புச்செழியன் கொஞ்சமும் அலட்டி கொள்ளவில்லை. இதை பார்த்து வருமான வரித்துறை அதிகாரிகளே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வருமான வரித்துறை ரெய்டு நடத்த வேண்டுமென்றால் புதிதாக துறைக்கு வந்திருக்கும் IRS அதிகாரிகள் ஒரு முழுமையான ரிப்போர்ட்டை தயார் செய்வார்கள். அதில் ரெய்டு செய்யப்போகும் இடம், அது தொடர்பான நபர், ஏன் ரெய்டு செய்ய வேண்டும், ரெய்டு செய்தால் என்ன கிடைக்கும், எப்படி ரெய்டு நடத்த வேண்டும் என எல்லா தகவல்களும் இடம்பெற்றிருக்கும். இதை உயரதிகாரிகள் ஓகே செய்தால்தான் ரெய்டு நடக்கும். ஆளும் மத்திய அரசுக்கு வேண்டப்பட்டவர் வேண்டப்படாதவர் என ஆராய்ந்துதான் ஓகே கிடைக்கும். சில சமயம் டெல்லி மேலிடமே எதிர்கட்சியை சேர்ந்த தனி நபர்களின் விவரங்களை எடுக்க ஜூனியர் அதிகாரிகளுக்கு கட்டளையிடும். அந்த விவரங்கள் சரிபார்த்த பிறகே ரெய்டுக்கு ஓகே சொல்லப்படும். அதன்படியே பிகில் பட விவகாரத்தை வருமான வரித்துறையின் ஜூனியர் அதிகாரி ஒருவர் கவனித்திருக்கிறார். பிகில் படத்தை நிலங்களை வாங்கி கட்டிடம் கட்டும் வணிகரான பூமி பில்டர்ஸ் நிறுவன உரிமையாளர் தமிழ்நாடு முழுவதும் விநியோகித்திருக்கிறார். பொதுவாக இதில் கருப்பு பணம் தான் விளையாடும். அதற்கான முழு பணத்தையும் வெள்ளை பணமாக சினிமா துறையில் அள்ளி வீசியிருக்கிறார். பிகில் படம் சுமார் 300 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறது. நடிகர் விஜய்க்கு 50 கோடி ரூபாய் சம்பளம் மட்டுமே தரப்பட்டிருக்கிறது. சினிமா பைனான்சியர் அன்புச்செழியன் இந்த படத்தின் தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரத்திற்கு கடன் கொடுத்துள்ளார். பூமி பில்டர்ஸ் கல்பாத்தி அகோரம், பைனான்சியர் அன்புச்செழியன், நடிகர் விஜய் ஆகியோரை குறிவைத்து ரெய்டு நடத்தினால் நிச்சயம் பல கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் கிடைக்கும் என்கிற ஜூனியர் அதிகாரியின் ரிப்போர்ட்டை நீண்ட நாட்கள் ஆலோசனைக்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கேட்டு மத்திய வருமான வரி புலனாய்வுத்துறை அதிகாரிகள், இதில் அன்புச்செழியின் வீட்டில் ரெய்டு நடத்துவது தவறு, அங்கு எதுவும் கிடைக்காது. அன்புச்செழியனுக்கு ரெய்டு என்பது புதிதல்ல. அவர் வீட்டை ஏற்கனவே 2 முறை வருமான வரித்துறை சோதனை போட்டிருக்கிறது. அவர்தான் பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனர் மணிரத்னத்தின் மூத்த சகோதரருமான ஜிவி மற்றும் இயக்குனர் சசிகுமாரின் மச்சான் அசோக்குமாரின் தற்கொலைக்கு காரணம். அவர் மீது தமிழக போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அன்புச்செழியனின் கடந்த காலத்தை பற்றி உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு முறை ரெய்டு போனாலே வருமான வரித்துறை பற்றி குற்றவாளிக்கு தெளிவு பிறந்துவிடும். அதன் பிறகு எதை செய்தாலும் ஒருவேளை வருமான வரித்துறை ரெய்டு வந்தால் எப்படி சமாளிப்பது என சிந்தித்தே செயல்படுவார்கள் என சொன்ன உயர் அதிகாரியிடம், ஆமாம், நீங்கள் சொல்வது உண்மை, இதே அன்புச்செழியனை ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்து கவனிக்க வேண்டிய வகையில் கவனித்ததோடு குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்திருக்கிறார் என இன்னொரு தகவலை இளம் அதிகாரிகள் முன்வைத்தார்கள். சசிகலாவுக்கு மிக நெருக்கமாக இருந்து ஜெயலலிதா முதல்வராக இருந்த 2001 காலகட்டத்தில் சசிகலாவின் பணத்தை சினிமாவில் போட்டு பல மடங்கு பெருக்கி கொடுத்து கொண்டிருந்தார் அன்புச்செழியன். ஃபைனான்ஸ் விஷயமாக அன்புச்செழியன் ஒருவரை கடத்தி சென்று அடைத்து துன்புறுத்தியிருக்கிறார் என ஒரு புகார் அப்போது மதுரையில் வேலை பார்த்த SP அஸ்கா கார்க்கிடம் வந்தது. அஸ்ரா கார்க் அன்புச்செழியனை குண்டர் சட்டத்தில் போட்டார். அது சசிகலா ராஜ்யம் நடந்த காலம். அப்பொழுது புலனாய்வுத்துறை DIG இருந்த பொன்மாணிக்கவேல் தொடங்கி அனைத்து போலீஸ் உயர் அதிகாரிகளும் OPS தொடங்கி 10 அமைச்சர்களும் அன்புச்செழியனுக்காக அஸ்ரா கார்க்கிடம் பேசி அவரை விடுவிக்க சொன்னார்கள். சசிகலா தொடங்கிய அனைத்து அமைச்சர்களுக்கும் இன்று வரை சினிமா ஃபைனான்ஸ் செய்கிறார் அன்புச்செழியன். அரசு டெண்டர்களில் நடக்கும் ஊழலில் 50 கோடி கிடைத்தால் அதை அன்புச்செழியிடம் கொடுத்தால் சினிமாவில் மீட்டர் வெட்டிக்கு விட்டு அதை 500 கோடி ஆக்கி தருவார். அன்புவை தொட்டால் தமிழக அமைச்சரவையே மாட்டும், அந்த அளவுக்கு அன்பு பிடியில் அமைச்சர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என இளம் அதிகாரிகள் சொல்ல, அன்புச்செழியன் வீட்டில் களம் இறங்கியது வருமான வரித்துறை. ரொக்கமாக 77 கோடி ஏராளமான கடனுக்கான அடமானம் வைக்கப்பட்ட சொத்து பத்திரங்களை அள்ளி கொண்டு வந்தது. நடிகர் விஜயிடம் அவர் சம்பளமாக வாங்கிய 50 கோடி ரூபாய் முழுமையாக வெள்ளை பணம் என கண்டறிந்து அதற்கான கணக்கு விவரங்களை திரட்டினர். விஜய் கணக்கு கிளியராக இருந்தது. தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரத்தின் மகள் வருமான வரித்துறையின் விசாரணைக்கு வந்து சென்றார். பூமி பில்டர்ஸ் உரிமையாளரும் விசாரணைக்கு வந்து போனார். ஆனால் அன்புச்செழியன் வருமான வரித்துறை 2 தேதிகளில் வர சொன்னதை மதிக்கவே இல்லை. அவர் எடப்பாடி மூலமாக பாஜகவை சரிகட்டி தப்பிக்க நினைக்கிறார். அது அத்தனை எளிதல்ல. அன்புவையும் அவருடன் தொடர்பில் உள்ள அமைச்சர்களையும் மத்திய அரசு தன் பிடியில் வைத்துக் கொள்ளும் என உறுதியாக சொல்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள்.